அஸ்ஸலாமு அலைக்கும். தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி, முதலீடுகளை ஈர்க்கும் முதல்வர் நோக்கியா, மைக்ரோசிப் உள்பட 8 நிறுவனங்கள் தொழில் தொடங்க ஒப்பந்தம். அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தமிழக முதல்வர் முகா ஸ்டாலின் முன்னிலையில் நோக்கியா, மைக்ரோசிப் உள்பட 8 நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்துள்ளன. இந்த ஒப்பந்தங்களின் மூலம் தமிழ்நாட்டில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையங்கள் உற்பத்தி வசதிகளை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இதன் மூலம் ஆயிரக்கணக்கான வேலைகள் உருவாக்கவும், 2030 ஆண்டுக்குள் தமிழகத்தை ஓர் ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரமாக மாற்றும் இலக்குடன் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் ₹450 கோடி முதலீட்டில் நோக்கியா நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலம் 100 பேருக்கு வேலை வாய்ப்புகளும், கோயம்புத்தூரில் ₹150 கோடி முதலீட்டில் செமி கண்டக்டர் உற்பத்தி தொழிற்சாலையை அமைக்க ஈல்ட் இன்ஜினியரிங் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலம் 300 வேலை வாய்ப்புகளும், சென்னையில் கிக்மெண்ட் நிறுவனத்தின் மூலம் 500 வேலை வாய்ப்புகளுக்கு உருவாக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து தமிழ்நாடு முதல்வர் முகா ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ள பதிவில், சென்னை, கோயம்புத்தூர், மதுரை மற்றும் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் சுமார் ₹900 கோடிக்கும் அதிகமாக முதலீடுகளில் 4100 புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளது. நோக்கியா நிறுவனத்தில் ₹450 கோடியில் 100 வேலை வாய்ப்புகளும், கோபால் நிறுவனத்தில் 1000 வேலை வாய்ப்புகளும், மைக்ரோசிப் நிறுவனத்தில் ₹850 கோடியில் 1500 வேலை வாய்ப்புகளும், இன்ஃபினிக்ஸ் நிறுவனத்தில் ₹500 கோடியில் 700 வேலைகளும், அப்ளைடு மெட்ரிகல்ஸ் நிறுவனத்தில் 500 வேலைகளும் உருவாக்கப்பட்டுள்ளன. இன்னும் 2 வாரங்கள் உள்ள நிலையில் தொடர்ந்து தீவிரப்படுத்தி அதிக முதலீட்டாளர்களை தமிழ்நாட்டுக்கு ஈர்த்து 1 டிரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை நோக்கி எங்கள் பயணத்தை முன்னெடுத்து செல்கிறோம் என்று குறிப்பிட்டுள்ளார்.